வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்தவரையில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்ம 1.13 செய்ய போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, ரெண்டு சார்ஜுக்கு இடையில் ஒன்று வந்து ப்ளஸ் கியூன்னு எடுத்திருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 2Q. இந்த ரெண்டு கிடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அல்மோஸ்ட் 9 மீட்டர். இப்போ இதில் க்வெஸ்சன் என்னென்னா, எந்த பாயிண்டில் அந்த பொட்டென்ஷியல் ஜீரோ ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நான் சும்மா நேரத்துக்கும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் கியூலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்னால் ரிமைனிங் 9 - x டிஸ்டன்ஸ் இருக்கும். சரி, ஜென்ரலாக நமக்கு நெட் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதில் எத்தனை பொட்டென்ஷியல் இருக்கோ அத்தனையும் ஆட் பண்ணணும். அப்போ இதில் கே கியூ பை எக்ஸ் ரைட்டா மைனஸ் கே இன்டூ 2Q/9 - x இப்படி எழுதிடலாம். இப்போ இந்த பொட்டென்ஷியல் ஜீரோ ஆகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஸோ அதை நான் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை இடம் மாற்றினீங்கன்னா கே இன்டூ 2Q/9 - x will be equal to KQ/x வரும். இந்த கே ரெண்டும் கேன்சல் பண்ணலாம், இந்த கியூவை கேன்சல் பண்ணிடலாம் ரைட். இப்போ நம்ம வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், க்ராஸ் பண்ணுங்கள், ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ 2x = 9 - x. அப்போ இங்கே 3x = 9, எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 3 மீட்டர். எங்கேருந்து? ஃப்ரம் ப்ளஸ் கியூ. அப்போ ப்ளஸ் கியூவில் இருந்து 3 மீட்டர் தள்ளி அந்த பாயிண்ட்டில் நமக்கு வந்து பொட்டென்ஷியல் ஜீரோ ஆகுது. இதுவும் ரொம்ப முக்கியமான சம். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போங்க, போர்டுக்கு நமக்கு வரும். எ வெரி இம்பார்ட்டன்ட் சம். தேங்க்யூ வெரி மச்.